தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளோட சேனலில் இன்னையிலேருந்து வரலாறு, இந்திய தேசிய காங்கிரஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாபிக் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஒருங்கிணைந்த தொகுப்பாக பார்க்க போகிறோம். இப்போது நம்ம இன்றைக்கி சிந்து சமவெளி நாகரிகம் பார்க்குறோம் அப்படின்னா, இது ஒரு நாலு பாட்டு அஞ்சு பாட்டாக வரும். ஆனால் உங்களுக்கு வந்து தெளிவாக எல்லா வீடியோவும் கொடுத்துருவோம். அது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு தொகுப்பாக எடுத்து பார்க்க போகிறோம். இப்போ முதலாவதாக சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி பார்ப்போம். சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவின் முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகம் ஆகும். முதற்கட்ட நகரமயமாக்கத்தின் சின்னம் சிந்து நாகரிகம் ஆகும். இந்தியாவின் வடமேற்கு பகுதியிலும் பாகிஸ்தானிலும் கிமு 3000 கால அளவில் தோன்றிய நாகரிகங்களும் பண்பாடுகளும் மொத்தமாக சிந்து நாகரிகம் எனப்படும். அப்போ சிந்து நாகரிகம் அப்படின்னா இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் கிமு 3000 இந்த ஆண்டு முக்கியம். கிமு 3000 தோன்றியதுதான் வந்து சிந்து நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட இடம் ஹரப்பா என்பதால் ஹரப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படுகிறது. அப்போ முத முதலாக வந்து இந்த நாகரிகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட முதல் இடம் என்ன, ஹரப்பா. அதனால் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இதை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஹரப்பா நாகரிகம் பார்த்திங்கன்னா பல்வேறு கட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதை பார்த்திங்கன்னா மூணு கட்டமாக இருக்குது. இது உங்களுக்கு கேள்வி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிற்கால ஹரப்பா அப்படின்னு மூணு இருக்குது. இந்த மூணுமே உங்களுக்கு பொறுத்துக்கல தான் இந்த மாதிரி கேள்வி வரும். அது என்னென்னு பார்ப்போம். தொடக்க கால ஹரப்பா அப்படின்னா கிமு 3000 2600 வரை. முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா அப்படின்னா 2600 வரை. பிற்கால ஹரப்பா அப்படின்னா 1900 வரை. இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. கிமு அப்படிங்கிறதுனால வந்து ஆண்டுகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அடுத்ததாக ஹரப்பாவிற்கு முதன் முதலில் 1826 வருகை தந்தவர் சார்லஸ் மேஷன் எனும் இங்கிலாந்து நாட்டவர். அப்போது ஹரப்பாவுக்கு 1826 வந்தவர் யார், சார்லஸ் மேஷன். எந்த நாட்டவர், இங்கிலாந்து நாட்டவர். இது மூணுமே முக்கியம். ஆயிரத்தி எட்நூற்றி 1831 அம்ரி எனும் ஹரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வருகை குடிந்தார். அப்போ அலெக்சாண்டர் பர்ன்ஸ் வருகை தந்த இடம் அம்ரி. இது எந்த ஆண்டு, 1831. லாகூரிலிருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக ஹரப்பா அளிக்கப்பட்டது. ஹரப்பா எதுக்காக அழைச்சிருக்காங்கன்னா, லாகூரிலிருந்து முல்தான் இந்த இரண்டு நகரம் முக்கியம். லாகூரிலிருந்து முல்தான் வரை இப்பகுதியிலிருந்து ஒரு முத்திரை இந்திய தொழில்துறை அளவையரான அலெக்சாண்டருக்கு கிடைத்தது. இதிலிருந்து ஒரு முத்திரை வந்து அவர் கிடைச்சிருக்கு. 1853 1856 1857 அவர் ஹரப்பாவை பார்வையிட்டார். இந்த மூணு வருஷத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், முதல் ரயில் பாதை, இரண்டாம் ரயில் பாதை, மூன்றாம் ரயில் பாதை. இப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு மும்பை தானே அமைச்சிருப்பாங்களே, அது 1853, ரெண்டாவது 1856, மூணாவது தமிழ்நாட்டில் போட்டு 1857. அப்போ இந்த மூன்று ஆண்டுகளுக்கு தான் வந்து இவர் வரியை புரிஞ்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து இது முக்கியம். இந்த மூணு எந்தெந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது கொடுத்து பொருந்தாத ஆண்டுகள்ங்கிறது கூட கேட்க வாய்ப்புண்டு. அடுத்தது 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் இந்திய தொல்லியல் கழகம் நிறுவப்பட்டது. இதன் தலைமையகம் புதுதில்லியில் உள்ளது. அப்போ இந்திய தொல்லியல் கழகம் நிறுவப்பட்டது 1861. யாரோட உதவி அப்படின்னா, அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவரோட உதவி. இதோட தலைமையிடம் உள்ளது புதுடெல்லி. அடுத்த பாயிண்ட்டு, ஹரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சர் ஜான் மார்ஷல். ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் யார், சர் ஜான் மார்ஷல். இவர் இந்திய தொழில் துறையின் இயக்குநராக பொறுப்பேற்ற நிகழ்வு இந்திய வரலாற்றில் ஒரு திருப்புமுனை. அப்போ யார் இயக்குநராக பொறுப்பேற்றது இந்திய வரலாற்றில் ஒரு திருப்புமுனை அப்படின்னு கேட்கலாம், சர் ஜான் மார்ஷல் அவர்கள். பிற்காலத்தில் 1940களில் ஆர்இஎம் வீலர் ஹரப்பாவில் அகலாய்வுகள் நடத்தினார். இந்தியாவின் பிரிவினைக்கு பிறகு ஹரப்பா நாகரிகத்தின் பகுதிகள் பெரும்பாலான இடங்கள் பாகிஸ்தானுக்கு உரியதாகிவிட்டன. இப்போ பிரிவினைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தனியாக பிரிந்து போயிடுச்சு. அப்போ பாகிஸ்தானில் தான் வந்து ஹரப்பால அதிக இடங்கள் வந்து உண்டு. சிந்து சமவெளி நாகரிகத்தின் மொத்த பரப்பளவு 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர், இது ரொம்ப முக்கியம். அடுத்தது இதோடய எல்லைகள் பார்க்கலாம். இந்த எல்லைகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எப்படி கேள்வி வரும் அப்படின்னா, பொறுத்துக மாதிரி தான் கேள்வி வரும்.
கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டு நம்ம ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும், கண்டிப்பாக நம்ம எல்லைகள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேற்கு. அப்போ இந்தியாவோட மேற்கு பகுதியில் என்ன இருக்குது? பாகிஸ்தான், ஈரான். அது எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா சட்கா ஜெண்டர் குடியிருப்புகள். மேற்கு பாகிஸ்தான், ஈரான், சட்கா ஜெண்டர் குடியிருப்புகள். வடக்கில் பார்த்திங்கன்னா சார்டுவை, ஆப்கானிஸ்தான். இப்போ ஆப்கானிஸ்தான் வந்து இந்தியாவோட கொஞ்சமான எல்லை தான் பகிர்ந்துக்குது. அந்த சார்டுவை அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குதுன்னா பாகிஸ்தானில் இருக்குது. கிழக்கு பார்த்திங்கன்னா ஆலம்கீர் புதூர். கிழக்கு அப்படின்னு எப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகம் வந்து அந்த பஞ்சாப் அந்த ஏரியாக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது கிழக்கு தான் வரும். கிழக்கு உத்தரப்பிரதேசம் எந்த ஊர்னா ஆலம்கீர்பூர். இதுவரை வந்து பரவிருக்கு. அடுத்து தெற்கில், தெற்கில் தைமாபாத் மகாராஷ்டிரம். மகாராஷ்டிராவில் பார்த்திங்க அப்படின்னா தைமாபாத் அப்படிங்கிற பிளேஸ் வரையும் வந்து தெற்கு வந்து இருக்கும். அடுத்தது இதன் மையப்பகுதிகள் பாகிஸ்தானிலும் இந்தியாவில் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா ஆகிய மாநிலங்களும் உள்ளன. இப்போ எந்தெந்த மாநிலங்களில் இந்தியா இருக்க, இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கிறது முக்கியம்? குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா. ஹரப்பா பகுதி, பகுதி அது எந்த மாநிலம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹரப்பா எங்கே இருக்குது அப்படின்னா பஞ்சாப், பாகிஸ்தான். இப்போ பஞ்சாப் இந்தியாவிலும் இருக்குது, அதோடய பகுதி பாகிஸ்தானிலும் இருக்குது. பாகிஸ்தானில் இருக்கிற பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபில் தான் வந்து ஹரப்பா இருக்குது. அதே மாதிரி மொகஞ்சதாரோவும் எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கிற சிந்து அப்படிங்கிற இடத்துல, சிந்தில் தான் வந்து இந்த மொகஞ்சதாரோ அப்படிங்கிறதும் இருக்குது. இப்போ இது வந்து நீங்கள் இந்தியா அப்படின்னு நினச்சக்கூடாது. இந்த ஹரப்பா பகுதி மொகஞ்சதாரோ ரெண்டுமே பாகிஸ்தானில் தான் இருக்குது. அடுத்தது தோலவிரா, சர்கோட்டா, லோத்தல். இப்போ இந்த மூணு தான் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் குஜராத், குஜராத்தில் எது எது பாருங்கள்? தோலவிரா, சர்கோட்டா, லோத்தல், இந்த மூணுமே இந்தியாவில் இருக்குது. பனாவளி, ராக்கி கர்கே, ஹரியானா. இது எல்லாமே பொறுத்துகள் வரும், நல்லா தெளிவாக பார்த்துங்க. பனாவளி, ராக்கி கார்கி இது எல்லாமே வந்து ஹரியானா. காளிபங்கன், ராஜஸ்தான். காளிபங்கன், ராஜஸ்தான். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராஜஸ்தானில் போனால் அதிக திருடங்கள் இருப்பாங்க, அவங்க நம்மளை வந்து காலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக இருக்க ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா மற்றது வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ லோத்தல் அப்படிங்கிறதும் வந்து நம்ம குஜராத் ஏரியாவில் பார்த்துருப்போம். தோலவிரா, சர்கோட்டா இது குஜராத்தில் பார்த்துருப்போம். பனாவளி, ராக்கி ஹர்கி, பனாவளி, ராக்கி ஹர்கி. இப்போ இது கூட எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா ஹரி அப்படிங்கிறதுல வந்து ரீ, ரீங்கிறது இப்படி சுழிச்சிருக்கோ அதே மாதிரி பாருங்கள். இதுலேயும் கடைசி எழுத்துலேயும் சுழிச்சிருக்கு, ஹி அப்படிங்கிறது சுழிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிட்டோம்னா கூட போதும், எக்ஸாமில் கரெக்டாக ஞாபகம் வந்துடும். எதுவுமே வந்து ஷார்ட்கட்டே வைக்காம இருந்தோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு பிரச்சனை. அடுத்தது பார்ப்போம். அரண்களால் பாதுகாக்கப்படும் நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் வசதி ஆகியவை ஹரப்பா நாகரிகத்தின் குறிப்பிட்ட கூறுகள். இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் பார்க்கறது எல்லாமே உங்களுக்கு கூற்று காரணமில் தான் இந்த மாதிரி கொஸ்டினாக நல்லா கேட்பாங்க. நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப தெளிவாக பார்க்கணும். அரண்களால் பாதுகாக்கப்பட்டது. அப்போ அரண்கள்னால் என்னது? சுற்றி வரைய வந்து காமன் போட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தகுந்த குடிமை அதிகாரியின், அது தவறாக இருக்குது, அதிகாரியின் கீழ் இத்தகைய திட்டமிடல் நிகழ்ந்திருக்கக்கூடும். அப்போ இது ஒரு திட்டமிடல் அப்படின்னா வந்து ஒரு நல்ல ஒரு அதிகாரி தான் வந்து இதை திட்டமிட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹரப்பா மக்கள் கட்டுமானத்திற்கு சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் கற்களையும் பயன்படுத்தின. இது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், சுட்ட மற்றும் சுடாத. நாம் வந்து சுடாத கல்லெல்லாம் எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இது வந்து கூற்று காரணம் கேள்வியில் வரும். சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. கழிவுநீர் வடிகால்களை திட்டவட்டமான ஒழுங்குடன் கட்டப்பட்டன. அப்போ கழிவுநீர் வடிகால்லாம் இப்போல்லாம் நம்ம எப்படி பிளான் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து அவங்க அப்பவும் கட்டிக்கிறாங்க. வீடுகள் சேற்று மண்ணாலான செங்கற்களாலும் கழிவுநீர் வடிகால்கள் சுட்டு செங்கற்களும் கட்டப்பட்டன. இப்போ பாருங்கள், கழிவுநீர் வடிகால்கள் வந்து சுட்ட செங்கல்கள், வீடு வந்து சேர்த்து மண். அடுத்தது வீடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தளங்களை கொண்டிருந்தன. இப்போல்லாம் நம்ம எப்படி வீடு கட்டியிருக்கோமோ அதே மாதிரி வந்து மாடி வீடு அப்போ வந்து கட்டியிருக்கிறாங்க. அடுத்தது மொகஞ்சதாரோ பற்றி பார்க்கலாம். மொகஞ்சதாரோ ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். ஒரு மேடை மீது உயரமாக கட்டியிருக்காங்க. மொகஞ்சதாரோ அப்படிங்கிறத ஒரு மேடை மீது உயர்ந்த இடத்துல கட்டியிருக்கிறாங்க. அது கோட்டை பகுதியாகவும் தாழ்வான நகராகவும் இரு வேறுபட்ட பகுதியில் இருந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மன்னர்கள் காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? ஒரு கோட்டை, அப்புறம் அது பார்த்திங்கன்னா தாழ்வான பகுதி அப்படிங்கிற மாதிரி, தாழ்வான பகுதியில் நகரம், கோட்டை பகுதி அப்படிங்கிறது இருக்குது. இது எங்கே கட்டியிருக்கிறாங்க பாருங்கள், உயர்ந்த பகுதியில் தான், உயர்ந்த மேடை மீது தான் வந்து இந்த மொகஞ்சதாரோ கட்டியிருக்காங்க. வீடுகளில் சுட்ட செங்கற்களால் தனம் அமைக்கப்பட்ட குளியலறையும் சரியான கழிவுநீர் வடிகாலும் இருந்தன. இதெல்லாம் கூற்று காரணம் நல்லா கேட்பாங்க, தெளிவாக படித்து வச்சுங்க.
தளங்களும் இருந்தது, அதாவது மாடியும் இருந்தது. அதே மாதிரி குளியலறையும் வந்து சரியான கழிவுநீர் வடிகாலும் இருந்தது. இப்படிலாம் நம்ம வீட்டில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லா ஃபெசிலிட்டியும் அப்போவே இருந்திருக்கு. மேல்களம் இருந்ததை உணர்த்தும் வகையில் சில வீடுகள் படிக்கட்டுகளை கொண்டிருந்தன. இப்போ மாடிகள், இப்போ நம்ம வீட்டில் படிக்கட்டுகள், அதே மாதிரி படிக்கட்டுகளும் இருந்திருக்கு. வீடுகளில் பல அறைகள் இருந்தன. பல வீடுகளில் சுற்றிலும் அறைகளுடன் கூடிய முற்றம் அமைந்திருந்தது. முற்றம் அப்படின்னா வீட்டுக்கு வந்து முன்னால் கொஞ்சம் இதாக இழுத்துருப்போம் இல்லைங்களா, அந்த வீட்டுக்கு முன்னால் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, டார்ஸ் முன்னால் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதா வந்து முற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து அங்கே இருந்திருக்கு. மொகஜந்தாரோவில் உள்ள ஒரு கட்டிடம் சேமிப்பு கிடங்காக அடையாளம் காணப்படுகிறது. இது வந்து உங்களுக்கு எப்படி கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, அது ஹரப்பாவா மொகஜந்தாரோவா அப்படிங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சேமிப்பு கிடங்கு அப்படிங்கிறது வந்து மொகஜந்தாரோ. அதே மாதிரி பெருங்குளம் என்பது முற்றத்துடன் கூடிய ஒரு பெரிய குளமாகும். இந்த பெருங்குளம் எங்கே இருக்குது, மொகஜந்தாரோவில் தான் இருக்குது. குளத்தின் நான்கு பக்கங்களிலும் உள்ள நடைபாதை வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும் படிக்கட்டுகளுடன் அமைந்துள்ளது. அப்போது குளத்தில் எந்த இரு பகுதியில் வந்து படிக்கட்டுக்குங்கிறது முக்கியம், வடக்கு பக்கத்திலும் தெற்கு பக்கத்திலும். நடைபாதையின் அருகே பல அறைகளும் உண்டு. சில கட்டுமான அமைப்புகள் தானிய கிடங்குகளாக அடையாளம் காணப்படுகிறது. இப்போ தானிய கிடங்கு எங்கே இருக்குது, மொகஜந்தாரோ தான். நல்லா கவனமாக பார்த்துங்க, தானிய கிடங்கு மொகஜந்தாரோ தான், சேமிப்பு கிடங்கு மொகஜந்தாரோ தான், பெருங்குளமும் மொகஜந்தாரோ தான். பாருங்கள், குளம், சேமிப்பு கிடங்கு, தானியம். குளத்தில் தண்ணி இருந்தால் தான் நம்ம வந்து விவசாயம் பண்ண முடியும், அப்போ தான் தானியம் வரும், அப்போ தான் சேமிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு ரிலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அடுத்தது பார்க்கலாம். சுவர்கள் ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு சத்தால் பூசப்பட்டு நீர் புகாதபடி இருக்கின்றன. ஜிப்சம் செறிந்த சுண்ணாம்பு, ஜிப்சம் அப்படிங்கிறது இப்போ நம்மளால் கையில் உடஞ்சா, கை உடஞ்சா கூட கட்ட முடியல, பாரிசாந்து அதுதான் ஜிப்சம். அது வந்து அப்போவே பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கட்டுமானத்தில் கழிவுநீர் வடிகால் வசதி இருந்தது. அதுலேயும் வந்து கழிவுநீர் வடிகால் வசதி இருந்திருக்கு. பெருங்குளம் சடங்குகளுடன் தொடர்புடைய நீராடல் நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இப்போ சடங்குகள்லாம் செய்கிறோம்ல, அதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா, வாழ்வாதாரமும் பொருளாதார உற்பத்தியும். ஹரப்பா மக்கள் நிலையாக வாழ்வதற்கு வேளாண்மை முக்கிய ஆதாரமாக விளங்கியது. எது முக்கியம், வேளாண்மை. கோதுமை, பார்லி, அவரை வகைகள், கொண்டக்கடலை, எள், வெவ்வேறு திணை வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பயிர்களை பயிரிட்டார்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். வேளாண்மையில் கிடைத்த உபரி வருவாய் முக்கியமான பல செயல்பாடுகளுக்கு ஆதாரமாக விளங்கியது. ஹரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினர். என்ன பயிரிடல் முறை, இரட்டை பயிரிடல் முறை. இரட்டை பயிரிடல் முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அவரைச்செடி போடுவோம், அவரைச்செடிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா கம்பு விதைப்போம், அது அந்த மாதிரி இருக்கிறதா வந்து இரட்டை பயிரிடல் முறை. இந்த முறைகள் பார்த்திங்கன்னா அவங்க அந்த காலத்திலேயே வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினர். உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினர். அப்போ ஏறக்குறைய பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தை வந்து அப்போவே, அப்போனா கிமு 3000 காலகட்டத்திலேயே வந்து வாழ்ந்துருக்கிறாங்க. அப்போ வந்து அது உண்மையான நகர நாகரிகம் தானே, நம்மளே ஒத்துக்கூடிய விஷயம்தான். நிலத்தை உழுது விதைக்கும் வழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்திருக்கலாம். உழுத நிலங்களை காளிபங்கனில் காண முடிகிறது. உழுத நிலங்களை காளிபங்கன், இப்போ இந்த இடத்துல நாம் காளிபங்கன் எங்கே இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒரு தடவை ரிமெம்பர் பண்ணிக்கணும். உழுத நிலங்கள் வந்து காளிபங்கன். அவர்கள் பாசனத்துக்கு கால்வாய்களையும் கிணறுகளையும் பயன்படுத்தினர். கால்வாய்களையும் கிணறுகளையும் பயன்படுத்தினர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கூற்று காரணத்தில் வரும். அடுத்து பாருங்கள், தொல் தாவரவியலாளர்கள் பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையேயான உறவையும் குறித்து ஆய்வு செய்கிறார்கள். பாருங்கள், யார் அப்படிங்கிறது முக்கியம், தொல் தாவரவியலாளர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பழமையான வேளாண்மை மனிதனுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பற்றி இவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அடுத்தது, விலங்குகளை பழக்கப்படுத்தல். ஹரப்பா மக்கள் மேய்ச்சலுக்கும் ஒரு முக்கிய தொழிலாக இருந்தது. முக்கிய தொழில் வந்து மேய்ச்சல் அப்படிங்கிறது, முதன்மை தொழில் வந்து வேளாண்மை தான், ஆனால் மேய்ச்சல் தொழிலும் வந்து இருந்திருக்கு. செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி உள்ளிட்ட பறவைகள் வளர்த்தார்கள். இப்போ என்னென்னலாம் வளர்த்தாங்க அப்படிங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. செம்மறியாடு, இப்போ இருக்க மாதிரி செம்மறியாடு இருக்குது, விளையாடு இருந்திருக்குது, கோழி இருந்திருக்கு. எருமை, பன்றி, யானை போன்ற குறித்த விலங்குகளும், எருமை, பன்றி, யானை குறித்து அவங்களுக்கு அறிவு இருந்திருக்கு. எதை பற்றி இல்லை அப்படின்னா, குதிரை பற்றி இல்லை, குதிரை பற்றி அவங்களுக்கு இல்லை. மாடுகளை வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செபு. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். மாடுகளை வந்து செபு, பெரிய உடலமைப்பை கொண்ட இவ்வகை மாடுகள் அவர்களின் பல முத்திரைகளில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. செபு அப்படின்னா வந்து
பெரிய மாடாக இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொகுத்துருக்கிறது எல்லாமே முக்கியமான எல்லா பாயிண்ட் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் எல்லாமே முக்கியம், நீங்கள் ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கங்க. ஹரப்பா மக்கள் உணவில் மீன், பறவை இறைச்சி ஆகியவும் இருந்தன. காட்டுப்பன்றி, மான், முதலை ஆகியவற்றுக்கான சான்றுகளும் ஹரப்பாவில் உள்ள. அப்போ நம்ம இப்போ என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்கோமோ அந்த வாழ்க்கையை அவங்களும் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இதே நல்லா தெரியுது. பாருங்கள், மீன், பறவை இறைச்சி எல்லாமே சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி காட்டுப்பன்றி, மான், முதலை. அப்போ அவங்களுக்கு தெரியாத ஒரே விலங்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குதிரையை பற்றி மட்டும்தான் எங்களுக்கு தெரியல. இன்னொன்று எறும்பு பற்றி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது அடுத்தடுத்து வருவோம், அதில் பார்ப்போம். அடுத்த டாபிக் என்னென்னா கைவினை தயாரிப்பு. ஹரப்பா மக்களுக்கு மணிகள், அணிகலன் செய்தல், சங்கு வளையல்கள் செய்தல், உலோக வேலைகள் ஆகியவை கைவினை செயல்பாடுகளாக இருந்தன. என்னென்னு பாருங்கள், மணிகள், அணிகலன் செய்தல். மணிகள்னால் கழுத்தில் பாசி போடல அந்த மணி. அதே மாதிரி இந்த மாதிரி பாசியெல்லாம் செய்கிறது, வளையல் செய்கிறது. வளையல் எதில் செஞ்சுருக்காங்க, சங்கு வளையல். உலோக வேலை, உலோக வேலையும் வந்து எங்களுக்கு எல்லாமே செயல்பாடு இருந்திருக்கு. செம்பு, வெண்கலம், தங்கம் ஆகிய உலோகங்களிலும், சங்கு, பீங்கான், சுடுமண் ஆகியவற்றிலும் அணிகலன் செய்தார்கள். அப்போ பாருங்கள் என்னென்ன உலோகங்கள் தெரிஞ்சிருக்குன்னா செம்பு தெரிஞ்சிருக்கு, வெண்கலம் தெரிஞ்சிருக்கு, தங்கம் தெரிஞ்சிருக்கு. தங்கத்தை பற்றி எங்களுக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு, ஆனால் இரும்பை பற்றி மட்டும்தான் எங்களுக்கு தெரியலை. இது ரொம்ப முக்கியம். இவை மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. அப்போது ஹரப்பாவிலிருந்து மக்கள் எங்கே ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அப்படின்னா மெசபடோமியா. எந்த நகர் அப்படின்னா மெசபடோமியா. அடுத்தது ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க, அது என்னங்கிறது பார்க்கலாம். இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோடிட்டிடம் மாதிரியே கண்டிப்பாக கொடுத்து கேட்பாங்க. இப்போது மணி அப்படின்னா கார்னிலியன், மணி அப்படின்னா கார்னிலியன். படிகக்கல் அப்படின்னா ஜாஸ்பர் அல்லது கிறிஸ்டல். படிகக்கல் அப்படின்னா ஜாஸ்பர் அல்லது கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். கிறிஸ்டல் கல் அப்படின்னு அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம். கிறிஸ்டல் கல் ரெண்டுமே இல்லைன்னு முடியுது. அதே மாதிரி கிறிஸ்டல் கல், கிறிஸ்டல் கல், கிறிஸ்டல் அப்படின்னாவே அது ஒரு பாசி மாதிரி தான், அது கல் என்ற மாதிரி இருக்கும். அடுத்து நுரைக்கல், ஸ்டீட்டைட். நுரைக்கல் அப்படின்னா ஸ்டீட்டைட். இது எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஸ்ட்ரீட்டில் ஒருத்தர் வந்து வாயில் நுரத்தொல்லி ஸ்ட்ரீட்டில் விழுந்துட்டான் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நான் சொல்கிற ஷார்ட்கட் எல்லாமே ஒரு சின்ன ரிமம்பருக்காக தான். இது ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஞாபகம் வந்துடும். கொஞ்சம் ஒரு சில இடத்துல காமெடியாகவும் இருக்கலாம், நமக்கு தேவை படிக்கணும் அவ்வளோதான் இல்லைங்களா. அடுத்தது ஹரப்பா நாகரிக பகுதிகள் சில குறிப்பிட்ட கைவினைப் பொருள் தயாரிப்பில் தேர்ச்சி பெற்றதாக உள்ளன. இப்போ வந்து எந்த பொருள் எங்கே தயாரித்தாங்க அப்படிங்கிறது முக்கியம், அதையும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சங்கு, நாகேஸ்வர், பாலக்கோட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாகப்பாம்பு கொத்துச்சு அப்படின்னா நமக்கு சங்கு ஊதிட்டு பால் ஊற்றுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நாகப்பாம்பு சங்கு ஊதிட்டு பால் ஊற்றுவாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். வைடூரியம் சார்டுகை, வைடு சார்டு பாருங்கள், வைடு சார்டு சார்டுகை. மூணாவது கார்னேலியன் லோத்தல். கார்னேலியனை என்னென்னு படித்தோம், மணின்னு படித்தோம், அது என்னது லோத்தல். நாலாவது ஸ்டீட்டைட் நுரைக்கல். உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒருத்தன் ஸ்ட்ரீட்டில் நுரதள்ளி விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னேன். அது ஸ்ட்ரீட் அப்படின்னா வந்து நம்மளுக்கு வடக்கு வீதி, தெற்கு வீதினு சொல்லும் இல்லையா, வடக்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி. இப்போ தெற்கு ராஜஸ்தான், உங்களுக்கு இனி கன்ஃபியூஷன் வராது. ஸ்ட்ரீட்டைட் நுரைக்கல், தெற்கு ராஜஸ்தான். செம்பு ராஜஸ்தான். நார்மலாக வந்து உங்களுக்கு செம்பு அப்படிங்கிறது வந்து ராஜஸ்தான் தான். ஏன் ராஜஸ்தானில் செம்பு கிடைக்குது அப்படின்னா அங்கே வந்து அதிகமான சுண்ணாம்பு கலவை. ஏன் சுண்ணாம்பு கலவை அப்படின்னா வறட்சியான ஏரியாவில் தான் வந்து அதிக சுண்ணாம்பு கலவை வந்து இருக்கும், சுண்ணாம்பு கலந்த மண் அதிகமாக இருக்கும். அதனால தான் அங்கே செம்பு வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. அதனால் அங்கே செம்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வந்து ராஜஸ்தான். இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும். அடுத்தது ஹரப்பா மக்கள் பயன்படுத்திய மட்பாண்டங்கள் அடர் சிவப்பும் கருப்பும் கலந்த வண்ணம் பூசப்பட்டிருந்தன. என்ன வண்ணன்னு பாருங்கள், அடர் சிவப்பு கருப்பு, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது அவற்றில் வரையப்பட்ட ஓவியங்களில் இலைகள், மீன் செதில், ஒன்றை ஒன்றை வெட்டி கொள்ளும் வட்டங்கள், கோணல் மாணலான கோடுகள், பக்கவாட்டில் உள்ள பட்டைகள், வடிவிலான கூறுகள், தாவரங்கள், விலங்குகள் ஆகியவை பதிவு செய்யப்பட்டன. இப்போ நம்ம எல்லாமே இருக்குது, இதில் எதோ ஒன்று இல்லை என்னென்னு பாருங்கள், பூக்கள். அப்போ உங்களுக்கு கூற்றில் என்ன கொடுப்பாங்க, ஹரப்பா மக்கள் பூக்களை வரைந்தனர் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கூற்று கொடுப்பாங்க. நீங்கள் அதை பார்த்த உடனே சரி நம்ம எல்லாமே படித்த மாதிரி இருக்குது அப்படின்னு போட்டக்கூடாது. பாருங்கள், பூக்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் நம்ம கான்சன்ட், இலைகள் இருக்குது ஆனால் பூக்கள் இல்லை, சரிங்களா. இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். ஹரப்பா நாகரிகத்தை சேர்ந்த மட்பாண்டங்கள் நன்கு சுடப்பட்டதாகவும்
நுட்பமான வேலைப்பாடு கொண்டதாகவும் இருந்தன. எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நன்கு சுடப்பட்டதாகவும் நுட்பமான வேலைப்பாடுகள் கொண்டதாகவும் உள்ளன. ஸோ இதோட நம்ம பார்ட் ஒன்று முடிச்சுக்கலாம். மீதி வந்து ஒன்று இருக்குது, அதை அடுத்தடுத்த பாட்டில் பார்க்கலாம். இப்போ இதுவரையும் பார்த்த பாட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிறனாலும் உங்களோட மேலான கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.